Welcome to Gowalk Kitchen. Today's special North Indian style. North India la famous ana pav bhaji. Bombay la irundapo na virumbi saaptadhu. Delhi ki ponapiyum virumbi saaptadhu. Madhya Pradesh la idu vadnad style. Vadnadukulla ஒரு ஃபுட் அது பாவ் பாஜி. பாவுன்றது நம்ம ஊரில் அது பாவுன்றது ஒரு ஹிந்தி வேர்டு. நம்ம இதில் வந்து பன்னுன்னு சொல்லுவோம்ல. இந்த பன்னு வந்து நம்ம ஊரில் எல்லாம் ஸ்வீட் பன்னாக இருக்கும். இது வந்து சால்ட்டு 20% சால்ட்டு உப்பு சுவையோடு இருக்கும். இதில் வந்து ஸ்வீட் இருக்காது. இதை எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு இது ஒரு பாஜி. பாஜின்னு சொன்னால் நமக்கு அந்த தொட்டுக்கிறதுக்குன்னு சொல்கிறோம்ல, அது நைட்டாது தொட்டுக்கிறது. இப்போ இந்த பன்னுக்கு எப்படி தொட்டுக்கிறது அப்படின்ட்டு அதுக்குள்ள ஐட்டம் இது. அது எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு மூணு உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கோம். சின்ன சின்னதாக கியூப் ஆக்கிக்கிறது. ஒரு 50 கிராம் பச்சை பட்டாணி, ஒரு 4 பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதேபோல் 3 தக்காளி அதுவும் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய குடமிளகாய் இருக்குல்ல, காஷ்மீர் சில்லி காஷ்மீர் மிளகா, பெருசு பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா, அது 2 பச்சை மிளகா பொடியாக கியூப் பண்ணி வச்சுருக்குது. இது காரத்துக்கு நம்ம சின்ன பச்சை மிளகா அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் பட்டர் தேவைப்படுது. இப்போ 200 கிராம் பட்டர் இருக்குது, இதை கட் பண்ணி 100 கிராம் இதில் போட வேண்டியிருக்குது. அப்புறம் இதுக்குள்ள மசாலா, எப்பவும் போடக்கூடிய சாட் மசாலா, அது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும். அதுக்கடுத்தது வந்து இந்த பாவ் பாஜி மசாலான் இருக்குது. இது நார்த் இந்தியாவிலேருந்து வரக்கூடியது. நம்ம ஊரில் எப்படி இட்லி தோசை அதுக்கு பொடி சட்னின்றமோ அதே போல் வந்து நார்த் இந்தியாவில் ஃபேமஸான ஃபுட்டு இது. ஸ்ட்ரீட் ஃபுட்டு இல்லை எல்லாருக்கும் சாப்பிடக்கூடியது பாவ் பாஜி. அந்த செய்யக்கூடிய அந்த மசாலாவும் பாவ் பாஜி மசாலாவும் இருக்குது. அடுத்து கஸ்தூரி மேத்தி, அதுக்கப்புறமாட்டி காஷ்மீரி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு இப்போ செய்ய போகிறோம். கஸ்தூரி மேத்தி ஒரு ஸ்பூன் போட போகிறோம். இந்த பாவ் பாஜி மசாலா வந்து 2 ஸ்டெப்பாக செய்யணும். ஒரு ஸ்டெப்பு இந்த தக்காளி, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், பட்டாணி இதை வந்து மேஷ் பண்ணணும். மத்து வச்சு மேஷ் பண்ணி பட்டர்லாம் போட்டு அது ஒன்று செய்யணும். அடுத்த ஃப்ரை பேனில் வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த சாட் மசாலா இதை போடணும். ரெண்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாட் மசாலா 2 டிஷ்ஷாக செஞ்சு மிக்ஸ் பண்ணணும். ரீசன் என்னென்னா, ஒரே டைமில் செய்யும்போது வெங்காயம் வெந்து தக்காளி வெந்து அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்குலாம் போடும் பொழுது அது பசை போல் பிடிச்சிக்கும். அதுக்கு தான் 2 தனித்தனியாக செஞ்சு ஃபைனல் ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணும்போது அது டெலிஷியஸாக இருக்கும். அந்த பாவுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், ஒரு வித்தியாசமான சுவை, எல்லாருக்கும் பிடிக்கும். அடுப்பற்ற வச்சு ஒரு ஃப்ரை பேன் போட்டிருக்கோம். ஃப்ரை பேனில் வந்து 2 ஸ்பூனு ஆயில் போட்டிருக்குது, ரீஃபன் ஆயில். இப்போ வந்து இந்த பச்சை மிளகா சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல, பொடியாக பெரிய பச்சை மிளகா, குட மிளகா 2 மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து எண்ணெயில் வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இது 2-3 மினிட்டு ஃப்ரை ஆனோடனே அதுக்கப்புறமாட்டி நம்ம தக்காளி போட போகிறோம். அடுத்தது இந்த பெரிய பச்சை மிளகாவில் வாட்டர் கண்டெயின் இருக்குது, ஒரு நீர் இருக்கும். அந்த நீர் வெளியாகிற வரைக்கும் அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நீர் காய், அந்த நீர் பச்சை மிளகா, பெரிய குடமிளகா பச்சை மிளகா வந்து நீர் சத்து அதிகமாக இருக்குது. அந்த நீர்லாம் சுண்டுற அளவுக்கு அப்படியே வதக்கிட்டு இருக்கணும். வதக்கி முடிச்சுன்னா அடுத்து தக்காளி போட போகிறோம். பெரிய குடை மிளகா நல்ல ஒரு வெந்து வந்திருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து தக்காளி, 3 தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து தக்காளி போட போகிறோம். இப்போ தக்காளியும் போட்டாச்சு. தக்காளி அந்த நீர்லாம் வற்றி வரணும், அது வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். தக்காளி தக்காளி நல்லா வந்துட்டு
இப்போ வந்து பட்டாணி அதை வச்சு வச்சுருக்கோம்ல அது போடுறோம். அதை மேஷ் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளியை மேஷ் பண்ணி வச்சுருக்கோம். பட்டாணி நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்குது. இப்போ அதையும் இதில் போட போகிறோம். போட்டாச்சு, போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட போகிறோம். அடுத்தது உருளைக்கிழங்கும் போட போகிறோம். அடுத்த உருளைக்கிழங்கு போட்டாச்சு. உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாட் மசாலா, கஸ்தூரி மேத்தி, காஷ்மீரி சில்லி, பாவ் பாஜி மசாலா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப்பு வெங்காயம் போடுறது. இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது, அதனால் மேஷ் பண்ணுறோம். மத்து வச்சு நல்லா மேஷ் பண்ணி அதை டோஸ்ட் ஆகும். டோஸ்ட் ஆகி நல்லா வெந்து வந்தோன்னே அடுத்தது உப்பு போட போகிறோம். லேசாக உப்பு போட போகிறோம், கொஞ்சமாக உப்பு, ஒரு கால் பாகத்துக்கு உப்பு. ஃபைனலில் செக் பண்ணி அப்புறம் போட்டுக்கலாம் உப்பு. உப்பு போட்டாச்சு. இப்போ பச்சை மிளகா, பச்சை மிளகா அரிஞ்சது கொஞ்சம் லைட்டாக தூவிக்க போகிறோம் பச்சை மிளகா. இப்போ வந்து மசாலா, கஸ்தூரி மேத்தி, கஸ்தூரி மேத்தி ஒரு ஸ்பூன் எடுத்து கையில் வந்து அப்படியே நுணுக்கி அதை தூவி விட போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கஸ்தூரி மேத்தி. இப்போ கஸ்தூரி மேத்தி போடுறோம். அடுத்தது பாவ் பாஜி மசாலா, ஒரு அரை ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா, ஒரு அரை ஸ்பூன். இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் போடுறோம். ஓகே, அரை ஸ்பூன் போட்டாச்சு பாவ் பாஜி மசாலா. அடுத்து சாட் மசாலா கொஞ்சம் போட போகிறோம். சாட் மசாலா கொஞ்சம் போட போகிறோம். சாட் மசாலா போட்டாச்சு. இப்போ அப்படியே லைட்டாக கிண்ட போகிறாங்க. இப்போ வந்து பட்டர் வேறு போட போகிறோம். பட்டர் போட்டு அப்படியே கிண்ட போகிறோம். இது ஒரு ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இப்போ வெண்ணெய் போட்டிருக்கோம், ஒரு 75 கிராம்ஸ் வெண்ணெய் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை ஸ்பூன் போட போகிறோம். அரை ஸ்பூன் போட்டாச்சு. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட போகிறோம். இந்த காஷ்மீரி சில்லி போடுறதுனால அந்த கிரேவி வந்து அப்படியே நல்ல டார்க் செவப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு டெலிஷியஸாக இருக்கும். இப்போ இதை அப்படியே மெல்ட் ஆக்கி ஸ்லோ ப்ராசஸில் டோஸ்ட் பண்ண போகிறோம் அடி பிடிக்காத அளவுக்கு. இது ஸ்டெப் ஒன்று. அடுத்த ஸ்டெப்பு வெங்காயம், இஞ்சி பூண்டு, இதே பாவ் பாஜி மசாலா, சாட் மசாலா, கஸ்தூரி மேஜி போட்டு அடுத்தது மேஷ் ஆக்கணும். எல்லாம் ஒரே டைமில் போடும்பொழுது இது அடி பிடிச்சிடும். இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் மேஷ் பண்ணுறோம்ல இது வீணாயிடும், டேஸ்ட்டு வித்தியாசப்படும். அதுக்கு தான் செப்பரேட்டாக செஞ்சு தனித்தனியாக செஞ்சு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டெப் நம்பர் 2. அடுத்த ஃப்ரை பேனில் வச்சுட்டு வெங்காயம், வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, சேம் அதே போல் சாட் மசாலா, கஸ்தூரி மேத்தி, கொஞ்சம் சில்லி பவுட்ரு எல்லாம் இதிலே மிக்ஸ் பண்ண போகிறோம். பாவ் பாஜி மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறது. ஒரு 3 மினிட்டில் இது நல்லா வதங்கி வந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2.5 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா ப்ரௌனாக வதக்கிட்டோம். இப்போ வந்து இது போட போகிறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகே, இப்போ பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவும் இந்த ஸ்டெப் 2 ப்ராசஸுக்கு கொஞ்சம் தேவைப்படுது. பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா இப்போது பாவ் பாஜி மசாலா இதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் போட போகிறோம். ஏற்கனவே வெஜிடபிளுக்கு போட்டோம். இப்போ வெங்காயம் இதில் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டாச்சு. அடுத்து சாட் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, கஸ்தூரி மேத்தி கொஞ்சோன்னு போட போகிறோம். சாட் மசாலா, கஸ்தூரி மேத்தி, இப்போ ஃப்ளேமை குறைச்சிக்கிறோம். திரும்ப அதே போல் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் கையால் நுணுக்கி திரும்ப போட போகிறோம். கஸ்தூரி மேத்தி
காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன், பட்டாஜி இந்த பச்சை வாசனை போச வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். ஒரு கால் ஸ்பூன் தண்ணி இதில் ஊற்றி இதை கொதிக்க வைக்க போகிறோம். இந்த வெங்காயம்லாம் நல்லா வெந்து வரணும், அதுக்காக தான் கால் ஸ்பூன் தண்ணி ஊற்றுறோம். அப்படியே ரெட்டிஷாக வந்துட்டுருக்கு. இந்த வெங்காயம்லாம் நல்லா வதக்கணும்ல, அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இதை வெங்காயம் அழிகிற அளவுக்கு செஞ்சாச்சு. இப்போ நல்லா சிகப்பாக வந்துட்டுருக்குது. இப்போ இதை வந்து இந்த டிஷ்ஷில் தூக்கி எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் தூக்கி மிக்ஸ் பண்ண போகிறோம், இதில் தூக்கி மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பாவ பாஜி ரெடி ஆகிட்டு, இதில் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணி கலந்து இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு அருமையான ஒரு டெலிஷியஸாக உள்ள ஒரு பாவ பாஜி ரெடி பண்ணிட்டோம். இதெல்லாம் நல்லா மேஷ் பண்ணி இந்த பண்ணுக்கு தொட்டுக்கிற மாதிரி இப்போ எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ ஃபைனலாக வந்து மல்லியலை தூவி ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது வேலை கம்ப்ளீட் ஆகிட்டு இனியும் நம்ம என்ன செய்ய போகிறோம், பக்கத்தில் ஒரு ஸ்ப்ரே பேன் வச்சுருக்கோம். இந்த பாவை வந்து பட்டரில் டோஸ்ட் பண்ண போகிறோம். பட்டரில் டோஸ்ட் பண்ணும்போது இதுக்கு வந்து பாவ பாஜி மசாலா கொஞ்சம் போட போகிறோம், கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட போகிறோம். போட்டு பட்டரில் டோஸ்ட் பண்ணி டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எதில் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். நல்ல ரிச்சு ப்ரோட்டீன் உள்ள ஒரு கார்போஹைட்ரேட் உள்ள ஒரு ஃபுட்டு. அடுத்தது டோஸ்டிங் செய்ய போகிறோம். ஓகே, ஒரு ஃப்ரை பேன் வச்சு அது ஹீட் ஆகுது. இப்போ பட்டர் போட போகிறோம். இந்த பட்டர்லேயே இது போட போகணும், கொஞ்சோண்டு மல்லியலை, கொஞ்சம் சாட் மசாலா, சாரி பாவ பாஜி மசாலா, அடுத்த கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி போட போகிறோம். கஸ்தூரி மேத்தி இதே போல் ஒவ்வொரு பிரெட்டுக்கும் டோஸ்ட் பண்ணும்போது போடணும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கோம், இதை வச்சு இப்படி அழுத்தி செய்ய போகிறோம். லைட் ஃப்ளேமில் வச்சு செய்யணும். அது இந்த கஸ்தூரி மேத்தி, பாவ் பாஜி மசாலா, பட்டரு, கொஞ்சம் மல்லியலை போட்டு இது ஒரு டோஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிட்டு இனி அடுத்தது க்ளோஸ் அப்பில் எடுக்கிறோம். இப்போ டெலிஷியஸாக ஒரு டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட்டு எதுக்கு வேணால் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு பாவ் பாஜி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பாவ் பாஜி கடைசியாக ஃபினிஷிங் சாப்பிட்றதுக்கு ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்ல, அது இது மேலே லைட்டாக தூவிட போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீமு, இப்போ அதில் பட்டர், கொஞ்சம் பட்டர் வைக்க போகிறோம். பட்டர் இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு நல்ல ஒரு டெலிஷியஸான பாவ் பாஜி. பாவுன்றது இந்தி வேர்டு, அது தமிழில் பன்னு. பாஜின்றது அதுவும் ஒரு இந்தி வேர்டு, அது நம்ம பண்ணுக்கு தொட்டக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு வச்ச ஒரு சப்ஜி அது. ஓகே, மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். கோவாக் கிச்சன், ஹாவ் எ நைஸ் டே.